ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி குஜராத்தி ஸ்பெஷல் மேத்தி தேப்லா தான் பார்க்க போகிறோம். கோதுமை மாவு கூட வெந்தயக்கீரையும் மசாலாக்களும் சேர்த்து பண்ணக்கூடிய ஒரு வகையான சப்பாத்தி தான் இந்த தேப்லாங்கிறது. கோடை காலத்தில் வெந்தயக்கீரை நிறையா சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. நம்ம நார்மலாக கூட்டு பொரியல்னு பண்ணுவோம், அப்படி இல்லாமல் இந்த மாதிரி சப்பாத்தி கூட வெந்தயக்கீரை சேர்த்து பண்ணிங்கன்னா ஒரு வித்தியாசமான சுவையில் புது டிஷ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதுக்கு நார்மலாக நம்ம சப்பாத்தி பண்ணுற மாதிரி தான். ஒரு கப் தண்ணினா 2 கப் மாவு. எனக்கு 1 கப் தண்ணி எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு உப்பு, கலருக்காக கொஞ்சமாக நம்ம மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் எனக்கு 1/2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அதிகமாக வேணால் கூட இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சுவைக்காக 1/2 டீஸ்பூன் ஓமம் சேர்த்துக்கலாம். இந்த ஓமமும் வெந்தயக்கீரையும் ஒரு நல்ல மணம் கொடுக்கும். ஸோ வெந்தயக்கீரையை நல்லா வேர் நீக்கிட்டு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணி தண்டோடு சேர்த்துக்கலாம். வெந்தயக்கீரை எப்படி வீட்லேயே வளர்க்குறது, அதை எப்படி கட் பண்ணி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாம் நான் போட்டிருக்கேன், கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். இந்த கோடை காலத்தில் வெந்தயக்கீரை நம்ம வீட்லேயே நல்லா வளரும். ஒரு சின்ன வேஸ்ட் பாக்ஸ் இருந்தாலே போதும், அதுலேயே நம்ம வெந்தயக்கீரை வளர்த்துடலாம். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்கள். இப்போ வெந்தயக்கீரையும் மிக்ஸ் போட்டாச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அந்த மசாலாஸ். அப்புறம் அந்த உப்பு எல்லாம் நல்லா கரையிறதுக்காக இப்போ தேவையான அளவு கோதுமை மாவு சேர்த்துட்டு நீங்கள் நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரி அதை விட கொஞ்சம் திக்காக பிசைஞ்சுக்கணும். ஏன்னா வெந்தயக்கீரையிலையும் அந்த தண்டுலையும் இருந்து தண்ணி விடும். யூஸ்வலாக சப்பாத்திக்கு வந்து கொஞ்சம் லூஸாக பிசைவோம், பூரிக்கு திக்காக பிசைவோம். ஸோ பூரிக்கு மாதிரி பிசைஞ்சிங்கனாலே ஒரு 5 மினிட்ஸ் வச்சுருந்தாலே சப்பாத்திக்கு பிசைகிற கன்சிஸ்டன்சி வந்துடும். ஸோ இப்போ அதிலேருந்து மாவு எடுத்து நார்மலாக நீங்கள் சப்பாத்தி எப்படி திரட்டுவீங்களோ அதே மாதிரி தேய்ச்சிக்கணும். திக்கானாலும் தேய்க்கலாம், லைட்டானாலும் தேய்ச்சிக்கலாம். யூஸ்வலாக ஆயில் விட்டு சிலர் வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைவாங்க, நான் விடுறதில்லை. நீங்கள் வேணும்னா ஆயில் விட்டு கூட பிசைஞ்சிக்கலாம். நீங்கள் மூடி வைக்கும்போது ஒரு 5 மினிட்ஸ் ஆயில் மேலே அப்ளை பண்ணிங்கன்னா ட்ரை ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதை கல்லில் போட்டு சுட்டெடுக்கலாம். ஸோ கல் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் நீங்கள் சப்பாத்தி எப்படி சுடுவீங்களோ அதே மாதிரி சுட்டெடுக்க போகிறோம். முதல்ல ஆயில் விடாமல் நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா, கடைசியாக எடுக்கும்போது கொஞ்சமாக நெய் விட்டுக்கு போகிறேன். அந்த நெய்க்கும் அந்த வெந்தயக்கீரைக்கும் அவ்வளோ ஒரு சுவையாக இருக்கும். நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். பட் லைட்டாக நெய் யூஸ் பண்ணுறதுனால தப்பில்லை. குழந்தைங்களுக்கு வந்து நெய் ஊற்றியே கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் நல்லா சிவக்க வெந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். இதுக்கு வந்து நல்லா ஒரு தேங்காய் சட்னி இல்லைனா ரைத்தா அந்த மாதிரி இருந்தால் கூட போதும். நீங்கள் குருமா அந்த மாதிரி தான் வேணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதுவே நல்லா ஸ்பைஸியாக இருக்கும், அதனால ஒரு ரைத்தாவே இதுக்கு ரொம்ப நல்ல காம்பினேஷனாக இருக்கும். இதை கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.